வணக்கம் நண்பர்களே. நேற்று மதுரையில் விஜய் ரசிகர்கள் ஒரு போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்ட்டை வந்து நேற்று காலையில் நான் பார்க்குறேன், பார்த்துட்டு நைட்டு அந்த போஸ்ட் இல்லை, அங்கே நைட்டு வந்து கிழிச்சிட்டு போயிட்டாங்க. எதுக்கு அந்த போஸ்ட்டை கிழிக்கணும்? விஜய் ரசிகர்கள் ஒட்டின போஸ்ட்டை மதுரையில் எதுக்கு அப்படி கிழிக்கிறீங்க? யார்ரா நீங்களாம்? ஒருத்த உழைப்பில் கஷ்டப்பட்டு ஒரு 10 பேர் செஞ்சு பண்ணுறாங்கன்னா அந்த போஸ்ட்டை கிழிக்கிறதுக்கு ஆம் உங்களுக்கு என்னடா உரிமை இருக்குது? நீங்கள் ஒட்டுறப்ப நாங்கள் கிழிக்கிறோமா போஸ்ட்டை? நாங்கள் ஒட்டுறப்ப நீங்கள் கிழிக்கிறீங்க? யாரையும் வந்து குறை சொல்கிறேங்கன்னு நான் சொல்லலை. எதுக்கடா அப்படி பண்ணுறீங்க? ஏன் நீங்கள் அடித்து மாசம் விட்டு உன்ட காசு இல்லையா, உனக்கு மாசு கட்ட திறமை இல்லையா? ஒட்டுறா, நாங்கள்னா வேணாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கோம், உனக்கு ஒட்ட திறமில்லன்னு சொல்கிறா. மானம் கட்டவங்களா முதுகில் ஏன்டா அடிக்கிறீங்க? சரியான ஆம்பளையாக இருந்தால் நேரம் நேரம் நெஞ்சுக்கு நேரம் இல்லைங்கடா. மதுரை தளபதி வெறியர்கள் ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்காங்க. 43 இப்போது, 234 எப்போது தலைவா அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டை ஒட்டுன அவ்வளோதான், நைட்டு வந்து பொட்ட பயிலகமாக நைட்டு வந்து ஏன்டா கழிக்கிறீங்க? சரியான ஆம்பளையாக இருந்தால் அங்கே அம்மா நேரம் நேரம் கழிச்சு பாருங்கடா. பொட்ட பயிலக மாதிரி ஏன்டா எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறம் வந்துருக்கீங்க? நீ ஆம்பளை தானே, ஒரு ஆத்தில் தானே பிறந்திருக்கேன், நேரில் வந்து கிளிடா. நாங்கள் ஒட்டின போஸ்ட் நீ எப்படி அடிக்கல? ஒட்டுன்னு 5 செகண்டில் கிடைக்கிறீங்களா? பொண்டு மயிலாடா, கொஞ்சமாச்சும் மானம் ரோசம் சூடு சோறு உனக்கு உங்களுக்கு தானே பொட்டையன்னு கரெக்டாக காமிக்கிறீங்களா அடிக்கடி? ஏய் எல்லாம் ஏன்னா யாரையும் நான் குறை சொல்கிறேங்காண்டி சொல்லலை, இவங்க தான் பண்ணாங்க இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லலை. பண்ணுறது யாரோ அவங்களுக்காண்டி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்க பண்ணாங்க, அஜித் ரசிகர் பண்ணாங்க, ரஜினி ரசிகர் பண்ணாங்க, சிவகார்த்திக் ரசிகர் பண்ணாங்க, சூர்யா ரசிகர் பண்ணாங்கன்றக்காண்டி நான் சொல்லலை. பண்ணுறது யாரு அதை மட்டும்தான் கவுர்களை சொல்கிறேன், யாரையும் வந்து குறை சொல்கிறேக்கான்னு சொல்லலை. ஏன் பண்ணுறீங்க? எதுக்கு பண்ணுறீங்க? எதுக்கடா பண்ணுறீங்க? போஸ்ட் எதுக்கு கிழிக்கிறீங்க? போஸ்ட்டை கிழிக்கிறதுக்கு நீங்கள் யார்றா? நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் அடித்து எங்கள் தளபதிக்காண்டி ஒட்டுறோம், அவருக்காண்டி ஒட்டுனோம்னா அந்த போஸ்ட் எதுக்குடா நீங்கள் கிழிக்கிறீங்க? ஒட்ட எப்படா நைட்டே வந்து கிழிச்சிட்டு போகிறீங்க? ஆம்பளையாக இருந்தால் நம்ம நேருக்கு நேரம் கிழிங்கடா வந்து, ஆம்பளையாக இருந்தால் ஒரு ஆத்தாளுக்கு நேரம் நேரம் வந்துக்கிறீங்கண்ணா, அது ஏன்டா ஒதுக்குப்புறமா போய் கிழிக்கிறீங்க? என்னடாவா ஏன்டா எப்படிலாம் இருக்கீங்க? ஒருத்த வந்து அமைதியாக போகிறானா, அதுக்கு நான் வந்து அவன் வந்து ஒருத்தன் வந்து அமைதியாக போகிறானா அவன் 9 நினச்சிடக்கூடாது. ஒட்டுன போஸ்ட்டை கிழிக்கிற சரியான ஆம்பளையாக இருந்தால் நாங்கள் இருக்கும்போது நேருக்கு நேரம் கிழிங்கடா, முதுகு பின்னாடி ஏன்டா கிழிக்கிறீங்க? இது மதுரையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயா நீங்கள் செய்கிறதுனால தானே நாங்கள் செய்ய போகிறோம், நீங்கள் எதுக்கு செய்கிறீங்க? நீங்கள் எதுக்கே செய்கிறீங்க? நீங்கள் என்ன நீ உங்கள் வேலை என்ன அதை மட்டும் பார்த்துட்டு அமைதியாக ஒட்டிருக்கீங்களா? சரி உனக்கு திறமை இருந்தால் நீ அடித்து ஒட்டுறா, மாஸ்க் காட்டுறா மதுரையில். ஐயா உனக்கு திறமை இருந்தால் அடித்து ஒட்டிங்கம்மா, அந்த மதுரைப்பெல்லாம் ஒட்டு மாஸ்க் காட்டு, அப்படி இப்படின்னு பெரிய இது ஒன்று அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீ மழக ஒட்டுறேன் போஸ்ட்டை கிழிக்கிறது தான் வேலை உங்களுக்கு, வேறு எந்த வேலையும் கிடையாது. எதுக்கிட்டா மதுரையெல்லாம் வந்திருக்கீங்க? நல்ல மனுஷனாக இருந்தால் சரியான ஆம்பளையாக இருந்தால் நேருக்கு நேரம் வந்து இதான் செய்யணும்டா. நாங்கள் விஜய்காண்டி அவருக்கு ஒன்றுன்னா உயிரை கூட கொடுக்க தயங்கமாக தான் கூட்டம். நாங்கள் அவருக்கு ஒன்றுன்னா மதுரையில் உயிரை கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். என் கூட 10 பேர் இருக்காங்க, மதுரை தளபதி இருக்காங்க, மதுரை மணியின் மைந்தன் விஜயண்ணா வெளியில் இருக்குது, எல்லாரையும் அவர் இருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. தொண்டரணி இருக்குது, மாவட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நாங்கள் அதுக்கெல்லாம் பயப்படாது கிடையாது. ஆம்பளையாக இருந்தால் நேருக்கு நேரம் வந்து செய்யும், எதாக இருந்தாலும் முதுகு பின்னாடி எதுவும் பண்ணாது. நேரு நீ ஆம்பளை தானே, நேரில் வாடா, நேரில் செய்யுங்கடா பார்ப்போம்டா. பொண்டு பிள்ளைங்க மாதிரி முதல் முதல்ல ஒட்டின போஸ்ட்டை உடனே கிழிச்சிட்டு போகிறீங்க என்னென்னா நம்மளே, நாங்கள் கஷ்டப்பட்டு ஒட்ட நீங்கள் கிழிச்சிட்டு போகிறதுக்கு நாங்கள் டாவா? அப்புறம் நாங்கள் நினச்சா என்ன நடக்கும்னு ஒட்டிட்டு எங்கிட்ட போகிறப்ப கிழிச்சிக்கிட்டே வந்துடுவோம், அது தெரிஞ்சுக்கிங்க. பொதுவாக சொல்கிறேன், ஒருத்தரை குறிக்கோளாக வச்சு சொல்லலை நான், பொதுவாக சொல்கிறேன், பொதுவாக தெரிவிக்கங்க. இதை பெரிய பிரச்சனை ஆக்கி விட்றாதீங்க, இதை பொதுவாக சொல்கிறேன். ஒட்டின போஸ்ட்டை உடனே நான் மதுரை மாறுத்தாவணி மார்க்கெட்டில் விலை வைக்கிறேன். மார்க்கெட்டில் கோயிலுக்கு முன்னாடி போஸ்ட் ஒட்டியிருக்கு, காலைல ஒட்டுறதை நான் பார்க்குறேன். இந்த மாதிரினே இந்த மாதிரி ஒட்டிட்டு போகிறாப்புல ஒருத்தர், அப்புறம் அதுலேருந்து ஒரு தகரத்தில் ஒரு கொஞ்சம் தள்ளி ஒட்டியிருக்காங்க. ரெண்டு இடத்துல ஒட்டின போஸ்ட்டை வந்து திரும்பி போயிட்டு நைட்டு போயாலே முடிச்சுட்டு காலையில் போகிறேன். போஸ்ட் இல்லை, ஒரு நாளில் போஸ்ட் கழிக்கிறீங்கன்னா அப்புறம் நீங்கள் எவ்வளோ வெறியில் இருப்பீங்க? எப்படி இந்த கட்டணத்தோடு சுற்றி தருறீங்க மதுரைக்குள்ளே? யாரையும் வந்து நான் குறை சொல்கிறேன்னு சொல்லலை, யார் செஞ்சாலும் அவங்களுக்கு இது போய் சேர்ந்தால் சரி. மற்றபடி நண்பர்களே சந்தோஷம், வாழ்க தளபதி, வளர்க வரது புகழ். இன்னைக்குமே விஜய் பக்தன், விஜய் பக்தன், விஜய் பக்தன். நன்றி. ஏய் எப்ப நீ ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைச்சியோ அப்பவே நீ தோத்துட்டடா. என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்கள்,
தலைவா தலைவா சரிதம் எடுது தலைவா.